சீனா நாடானது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில நம்ம ரொம்ப அங்க ரொம்ப அக்ரஸிவா இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா? அமெரிக்கா வந்து லேப்ரடார் மாதிரி எது வேணாலும் நீங்க பண்ணலாம், அது பாட்டுக்கு பாவம் தத்தி ஒண்ணுமே பண்ணாது உங்களுக்கு. சைனானா ராட்வைலர். இப்போ நம்ம வந்து பெய்ஜிங் ஷாங்காய் போனோம்னா நம்ம வந்து நாட்டுப்புறத்தாம பசங்க எல்ஐசி பில்டிங் பார்க்க போறோம் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சவுத்துல இருக்கிற நாய் வந்து கடிக்காது எனக்கு குழச்சிட்டே இருக்கும். நாலாவது வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா சைனா வந்து இந்த பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் கொடுக்கறது வந்து பியூர்லி பாகிஸ்தானோட சிஸ்டமே ஒரு ஜமீன்தாரி ஃபியூடல் சிஸ்டம். யாரும் அவங்க காசுக்கு லேண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க, எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கணும் எக்ஸ்ட்ரா வாங்கணும்ட்டு ஒன்று. ரெண்டாவது வந்து ஆர்மிக்கு ரொம்ப பயம், எல்லாரும் அங்க ஒரு 10,000 ஃபேமிலி தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஒரு பிசினஸ் மேனோட பையன் வந்து ஒன்னு ஆர்மி ஜெனரலா இருப்பான், இன்னொன்னு ஜமீன்தாரா இருப்பான். சைனா வந்து ஒரு டெட் ட்ராப் கிரியேட் பண்றது. அவங்க டிஃபென்ஸ் ஏடு கொடுக்கறது வந்து கடங்கார மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியா வந்து ரஷ்யாவை நம்பலாமா, நண்பனா ஏத்துக்கலாமா? நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட மெயின் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யாருக்கு யார இமீடியட்டா டார்கெட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சைனாவை தான். மியான்மர்ல ஏற்படுத்தக்கூடிய சிக்கல் இந்தியாவுக்கு எப்படி பாதகமா? எல்டிடியோ நம்ம தானே வளர்த்தோம், அதுக்கப்புறம் எல்டிடி நம்ம மேலேயே டர்ன் பண்ணிடுது இல்ல. இவ்வளவு சிக்கல்களை இந்தியாவிற்கு பக்கத்து நாடுகளுக்கு சீனா கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனா இந்தியா அமைதியா இருக்காங்க. நம்ம பேசிட்டே இருக்கலாம் மேக் இன் இந்தியா இது அதெல்லாம் பேசிட்டு இருக்கலாம். நீங்க பண்ணோம்னா கேபிட்டலிஸ்ட் பாலிசி வேணும், இண்டஸ்ட்ரியல் இன்புட் வேணும். சீனாவினுடைய ஆதரவு கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சில ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இயங்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. இல்லைன்னா நீங்க பாத்துக்கோங்களே இந்த கல்வான் இன்சிடென்ட்டே எவ்வளோ லீக் ஆயிருக்கு, யாராவது அரெஸ்ட் ஆயிருக்காங்களா, யாராவது பிடிச்சிருக்காங்களா, அது ஆகி எவ்வளோ 1.5 வருஷம் ஆயிருக்கா? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாதுகாப்பு வல்லுநர் மரியாதைக்குரிய அபிஜித் ஐயர் மித்ரா அணிந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை மீண்டும் சந்திச்சதுல. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஆதன் தமிழ உங்களோட கலந்துரையாடல் செஞ்சிருக்கிறோம். அதே போல இன்றைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விகளை உங்கள்ட்ட பகிர்ந்துகிட்டு அதுல ஒரு பாதுகாப்பு வல்லுநரான உங்களுடைய கணிப்புகள் எப்படி இருக்குது இந்தியாவினுடைய பாதுகாப்பின் மீது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் உங்கள்ட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய பொருளாதார உதவியோடு தான் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா டயமர் பாஷா அப்படிங்கிற ஒரு அணையை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில். நீங்களே பார்த்துருப்பீங்க, அதுக்கு இந்தியா தரப்பிலிருந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட இது சீனா நாடானது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான நம்ம ரொம்ப அங்க ரொம்ப அக்ரஸிவா இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா? ஏன் இந்திய அரசு இப்போது வரைக்கும் ஒரு வலிமையான கண்டனத்தை பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள் உங்களுடைய பார்வையினர்? பாருங்க, இதுக்கு எப்பவுமே ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு ஆன்சர்ன்ட்டு கிடையாது, எப்பவுமே மல்டி காசாலிட்டின்ட்டு சொல்வோம்ல, நிறைய இது இருக்கும். ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னா முதல்ல வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, சைனா வந்து நம்ம விட இக்கனாமிக்கலி ரொம்ப முன்னேறிடுது. ஒரு காலத்தில் நீங்கள் 1980s பார்த்தீங்கன்னா சைனா நம்ம விட பின்னாடி இருந்தது, இப்போ அவங்க வந்து எங்கேயோ போயிட்டாங்க, நம்ம எங்கேயோ பின்னாடி இருக்கோம். ஸோ நம்ம வந்து அந்த இது மாதிரி நாட்டுப்புறத்தான் வந்து ஏதோ ஒரு பிக்சர் பழைய காலத்து பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறத்தான் வந்து சென்னைக்கு வந்துட்டு மெட்ராஸ் அந்த காலத்துலாம் மெட்ராஸ்ன்ட்டு சொல்லுவோம், மெட்ராஸுக்கு வந்துட்டு எல்ஐசி பில்டிங் பார்க்க போவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரிலாம் நிறைய ஃபிலிம்லாம் இருந்திருக்கு. ஸோ அவங்க இப்போ நம்ம வந்து பெய்ஜிங் ஷாங்காய் போனோம்னா நம்ம வந்து நாட்டுப்புறத்தாம பசங்க எல்ஐசி பில்டிங் பார்க்க போகிறோம் மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து நம்பர் ஒன். நம்பர் டூ நீங்கள் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து கீழே 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 போயிட்டுருக்கு, சைனா மேலே 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 போயிட்டுருக்கு. சைனா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா
அந்த பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் வழியா தான் அவங்க வந்து அந்த சைனா பாகிஸ்தான் இக்கனாமிக் காரிடார்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து கெடுதல் நம்மளுக்கு, ஏன்னா நம்ம வந்து பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர்ல இருந்து தான் போயிட்டு இருக்கு. இது வந்து இந்தியா வந்து நல்ல கொஞ்சம் இது பண்ணிருக்கணும், கலாட்டா பண்ணிருக்கணும், நீ எல்லாம் இது பண்ண முடியாது, இது டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, எப்படி பண்ற இது அதுன்ட்டு நம்ம ஒண்ணுமே சொல்லல. அது சொல்றதுக்கு தகுதி இல்லையே. நீங்க பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன் வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட சொல்ல முடியாது இல்ல, அம்பானி வந்து உங்க வீட்டை எடுத்துட்டு ஏதோ பண்ணாருனா என்ன காசு கொடுக்கறாரோ எடுத்துட்டு போயிட்டுதான் இருக்கணும். நம்மளுக்கும் சைனாக்கும் அதானே ஒரு இது, சைனா வந்து பெரிய நாடு, எது வேணாலும் பண்ணிட்டு. மூணாவது என்ன பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம அதுக்கு கலாட்டா பண்ணலன்னா, நம்ம டிப்ளமசி இருக்குல்ல, ஃபாரின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நேருவியன் ஜேஎன்யூ அந்த ஒரு சைனா பெரிய நாடு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, ஒரு ஒரு குனிஞ்சு பேசுறது அந்த ஒரு இது இருக்கு மைண்டில். நிறைய பேரும் சைனாக்கு காம்ப்ரமைஸும் ஆயிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சென்ஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அமெரிக்கா ஏதோ சொன்னது நம்மக்கிட்ட ஏதோ கெட்ட வார்த்தை, ஏதோ கெட்ட வார்த்தையே கிடையாது, ஏதோ சொன்னதுன்னா நம்ம பாட்டுக்கு சொல்லுவோம், ஏன் யா ஏன் யா இந்த மாதிரிலாம் சொன்னேன், நான் யார் தெரியுமா உனக்கு, என் அப்பா யார் தெரியுமா, என் அம்மா யார் தெரியுமான்ட்டு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்போம். அமெரிக்கன் இம்பீரியலிசம் ஒழிகன்ட்டு சொல்லிட்டு அமெரிக்கன் ஃப்ளாகும் ஜீன்ஸும் நம்ம போய் ஒரு இது எடுத்துட்டு போராட்டம் பண்ணிட்டு எரிச்சு போட்டுருவோம். சைனா இதே பண்ணட்டும், யாருமே வாய் திறக்கிறாங்களா பார்த்துக்கோங்க. இதே அமெரிக்கா வந்து நம்மளோட 20 சோல்ஜர் கொல்லியிருந்த 20 ஜவான்ஸ் கொல்லியிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் இது வரைக்கும்? அந்த திமிர் இருக்குல்ல அமெரிக்கா கிட்ட பேசுறதுக்கு, அது ஏன் சைனா கிட்ட கிடையாது நம்மளுக்கு? ஏன்னா பயம். அமெரிக்கா ஒன்றும் பண்ணாதுன்ட்டு ஒரு, நீங்க ஒரு நாயோட எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து லேப்ரடார் மாதிரி எது வேணாலும் நீங்க பண்ணலாம், அது பாட்டுக்கு பாவம் தத்தி ஒண்ணுமே பண்ணாது உங்களுக்கு. சைனானா ராட்வைலர், அது நீங்க எது பண்ணாலும் பண்ணீங்களோ பண்ணலையோ அது வந்து நொறுக்குன்ட்டு போட்டு கடிக்கும் உங்களை. இதனாலதான் நேபாளோட ஒரு பிரதமர் இருந்தாரு, அவர் சொன்னாரு, கொய்ராலா, இந்த மனிஷா கொய்ராலா இருக்காங்கல்ல பாலிவுட் ஆக்ட்ரஸ், அவங்களோட அங்கிள் அவரு. ஸோ பிரைம் மினிஸ்டர் கொய்ராலா ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, நம்ம நேபர்ஸ் வந்து ரெண்டு நாய்ங்க, நம்ம நார்த்ல இருக்கிற நாய் வந்து கொலைக்காது எனக்கு கடிக்கும், நம்ம சவுத்ல இருக்கிற நாய் வந்து கடிக்காது எனக்கு குழச்சிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அது ஒரு வீக்னஸும் உண்டு. நாலாவது வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, சைனா வந்து இந்த பாகிஸ்தான்கிட்ட ஹெல்ப் கொடுக்கறது வந்து பியோர்லி பார்க்குற ஹெல்ப்லாம், பியோர்லி இக்கனாமிக் ஹெல்ப், மிலிட்ரி ஹெல்ப் கிடையாது. மிலிட்ரி ஹெல்ப் வந்து எல்லாத்தையும் காசுக்கு தான் கொடுக்கறது, அதுவும் நல்ல எக்ஸ்ட்ராஷன் பண்ணிட்டு தான் கொடுக்கறது. அஞ்சாவது நீங்க பார்த்தீங்கன்னா சைனால என்ன நடந்துட்டு இருக்கு, சைனாக்குள்ளார என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா சைனீஸ் லாங்குவேஜ் பப்ளிகேஷன்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் நம்மளை ஒண்ணுமே பண்ண விட மாட்டேன்றது. அந்த ரோடு, அந்த பிசினஸ், அந்த ஃபேக்டரி எல்லாம் என்னெல்லாம் செட்டப் பண்ணுமோ அதை செட்டப் பண்ண விடாம நோய் நோய் நோயின்ட்டு நம்ம அந்த நம்ம ஊர்லயும் ஏதோ ஃபேக்டரி செட்டப் பண்ணோம்னா, அந்த டாடா நானோ ஃபேக்டரி செட்டப் பண்ண பார்த்தாங்களே பெங்கால்ல, என்னெல்லாம் ஆச்சு பார்த்தீங்க ஞாபகம் இருக்கு? ஸோ அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான்லயும் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட சிஸ்டமே ஒரு ஜமீன்தாரி ஃபியூடல் சிஸ்டம், யாரும் அவங்க காசுக்கு லேண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க, எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கணும் எக்ஸ்ட்ரா வாங்கணும்ட்டு ஒன்று. ரெண்டாவது வந்து ஆர்மிக்கு ரொம்ப பயம், எனக்கு பாகிஸ்தான் ஆர்மி வந்து பாகிஸ்தான் ஒரு மாதிரி தான் சொந்த ஊருன்ட்டு ஒரு இது கிடையாது எனக்கு. பாகிஸ்தான் ஆர்மி நீங்க பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல ஆர்மி ஜமீன்தாருங்க பிசினஸ்ங்க இது மூணும் கனெக்டடு. ஒரு பிசினஸ் மேனோட பையன் வந்து ஒன்னு ஆர்மி ஜெனரலா இருப்பான், இன்னொன்னு ஜமீன்தாரா இருப்பான். யூஸ்வலா ஜமீன்தார் தான் எல்லா பிசினஸும் ஓன் பண்ணுங்க. ஸோ இது ஒரு நெக்ஸஸ், எல்லாரும் அங்க ஒரு 10,000 ஃபேமிலி தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும், ரைட்டா? அவங்களுக்கு வந்து இது நம்ம இந்தியனுங்க எப்படி நம்ம இந்தியாவை நினைக்கிறோமோ அந்த மாதிரி நினைக்கல, எப்படி பிரிட்டிஷ் ஆளுங்க நம்மள நினைச்சாங்களோ, இது ஒரு காலனி, இதுல இருந்து எடுத்து நம்மளுக்கு என்ன நல்லது ஆகிறதோ அதுதான் பார்க்கணும். இது வரைக்கும் பாகிஸ்தான் ஆர்மி அதுவா தான் பார்த்துட்டு இருக்கு பாகிஸ்தான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சைனால இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்தா ஆர்டினரி ஆளுங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இக்கனாமிக் க்ரோத் வந்தா, ஜாப்ஸ் வந்தா இதெல்லாம் நல்லா இருக்கும். டெரரிசம் கீழே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நான் டெரரிசம் கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் பார்க்கல, எனக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாகிஸ்தான் ஆர்மிக்கு பிடிக்கல. ஸோ பாகிஸ்தான் ஆர்மியே இதெல்லாம் நிப்பாட்ட பார்க்கறது. பாகிஸ்தான் ஆர்மியே சைனீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் டெரரிஸ்ட் அனுப்பிச்சு அட்டாக் பண்ண வேண்டும். இந்த டிஸ்கஷன்லாம் உள்ளார ஆயிட்டு இருக்கு சைனால.
நம்ம வந்து நிறைய ஆளுங்க இங்க வந்து சைனீஸ் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு சைனால சைனீஸே படிக்க முடியாது. சோ சைனால என்ன நடக்குதுன்னே பார்க்க மாட்டானுங்க. எனக்கு சைனாக்குள்ளாரியே ரொம்ப ஒரு இது வந்துட்டு இருக்கு. ஓகே, எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீங்க சொல்லியிருந்தீங்க எக்கனாமிக்கலி தான் வந்து சைனா வந்து பாகிஸ்தானுக்கான ஹெல்ப்பா பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு. எக்கனாமிக்கலினா கூட அவங்க சூஸ் பண்ற பிளேஸ் வந்து ரொம்ப டிபிக்கலான பிளேஸா இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல தான் அந்த அணை கட்டுறதுக்கான வேலைகளே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது வெறும் எக்கனாமிக் பிளேஸ்ல கொண்டு போயிட முடியுமான்னு கேட்கறேன். ஆமா, அது இக்கனாமிக்கா தான் பாத்துக்கணும். ஏன்ட்டு சொல்றேன், அவங்க என்ன மிலிட்ரி ஹெல்ப் கொடுத்தாங்களோ அது முன்னாடியே கொடுத்துட்டாங்க. என்ன பிளேன்ஸ்லாம் வாங்கணும், டேங்க்ஸ்லாம் வாங்கணும், ஷிப்ஸ்லாம் கப்பல்லாம் வாங்கணும், இதெல்லாம் காசுக்கு தான் வித்துட்டு இருக்காங்க. ஏன்னாக்க என்னெல்லாம் சைனா பாகிஸ்தான் இக்கனாமிக் காரிடார், இந்த ரெண்டு போர்ட்டுங்க குவாதரும் ஓர்மாராவும் என்ன பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர்ல நடந்துட்டு இருக்கோ, அது ஆல்மோஸ்ட் ஒரு டைப் ஃப்ரீயா கொடுத்துட்டு சைனா வந்து ஒரு டெட் ட்ராப் கிரியேட் பண்ணுறது. எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அவங்க டிஃபென்ஸ் எய்டு கொடுக்கறது வந்து கடங்கார மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு டப்பா செட்டி கிடைக்க போறீங்க, சொல்றீங்க ஏப்பா எனக்கு கொஞ்சம் இந்த மருந்து கொடு, அந்த மருந்து நாட்டு மருந்து கொடு, இந்த நாட்டு மருந்து கொடுன்னு சொல்லிட்டு நீங்க 100 ரூபாய் கொடுத்துட்டு என்ன 100 ரூபாய்க்கு கிடைக்கணுமோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. சைனா வந்து டிஃபென்ஸ்ல இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தானோட. எனக்கு இக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, என்ன பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர்ல நடக்கிறதோ இல்ல குவாதரோ ஒருமாரால நடக்கிறதோ, அது வந்து ஒரு ஹெரோயின் இல்லைன்னா கோகேன் டீலர் மாதிரி. என்னன்னா, ஹெரோயின் டீலர்லாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, எப்பா இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருப்பா, கொஞ்சம் நல்லா இருக்குப்பா சொல்லிட்டு முதல்ல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அடிக்ஷன் வந்த பிறகு சொல்லுவாங்க, இப்பெல்லாம் ஃப்ரீயா தர முடியாது, இப்போ காசு கொடுத்துட்டே இரு, காசு கொடுத்துட்டே இருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட திருடு, அம்மா கிட்ட திருடு, அம்மாவோட பர்ஸ் திறந்து திருடு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு இது இருக்கு. கரெக்டா பாகிஸ்தானுக்கு பயம், பாகிஸ்தான் ஆர்மிக்கும் பயம், பாகிஸ்தான் ஜனங்களுக்கும் பயம், இந்த மாதிரி தான் நடக்க போறது, இது ஒரு ஹெரோயின் அடிக்ஷன் மாதிரின்ட்டு. ஸோ அவங்களும் நிப்பாட்ட பாக்குறாங்க. சைனாக்கும் கோவம், பாகிஸ்தான் இதை நிப்பாட்ட பாக்குறதுன்ட்டு. சரி சார், இப்ப இன்னொரு முக்கியமான அடுத்த கேள்வியும் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சமீப காலங்கள்ல கல்வான் பகுதியில தான் வந்து சீனாவினுடைய அக்ரஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா சீனாவை சுற்றி ஏற்கனவே பல இஷ்யூஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சவுத் சைனா இஷ்யூ இருக்கு, ஹாங்காங் இஷ்யூ இருக்கு, தைவான் இஷ்யூ இருக்கு, எல்லா இஷ்யூமே இருக்கு. இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு இஷ்யூ சீனாவுக்கு இருக்கு. ஆனாலும் கூட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில மீண்டும் மீண்டும் சீனாவை தன்னுடைய பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்னா, அதற்கு என்னதான் காரணம்? எப்படின்னா, நம்மளோட இருக்கிறதுலயே பெரிய ஒரு ஹெல்ப் என்னன்னா, நம்ம ஆர்மி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம ஃபாரின் பாலிசி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு இருக்கிறதுலயே பெரிய ஒரு ஹெல்ப் செய்யற வா என்னன்னா, சைனாவோட பிரசிடென்ட் இருக்காரு ஷி ஜின்பிங், அவர் சரியான முட்டைக்கோசு. எல்லாரும் சொல்றாங்க சைனாக்குள்ளார போனீங்கனாலும் குசு குசுன்ட்டு இப்போ ரொம்ப பயப்படுவாங்க. முதல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஹூஜின் தவுலா இருக்கும்போது, ஜாங் ஜெமின்லாம் இருக்கும்போது ஒரு மாதிரி குவாய்ட்டா சொல்லுவாங்க, எப்பா இந்த ஷி ஜின்பிங் கொஞ்சம் கிழவன், கொஞ்சம் இது முதியோர் மூளை போயிடுதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அவ்வளோ பயம், அதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா உடனே ஜெயில போட்டுருவானுங்க. ஷி ஜின்பிங் கிட்டையும் யாரும் இது சொல்ல முடியல, எனக்கு எல்லாரும் பயந்து கிடக்கானுங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா, சைனா பாகிஸ்தான் இக்கனாமிக் காரிடார் இந்த எல்லா ஃப்ரண்ட்லயும் ஆரம்பிக்கிறது, ஹாங்காங்ல, தைவான்ல, சவுத் சைனா சீல, ஜப்பான் கிட்ட, கொரியா கிட்ட, நம்ம கிட்ட, இந்த எல்லாரும் பிரச்சனை ஒரேடியா உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஷி ஜின்பிங்கோட கிறுக்குத்தனம். அது யாரும் சைனால ஒரு தைரியம் வைக்கல ஷி ஜின்பிங் கிட்ட இந்த மாதிரி சொல்றதுக்கு. எப்பவுமே யாரு சைனாவை லிபரலைஸ் பண்ணாங்களோ, நம்மளுக்கு மன்மோகன் சிங் நரசிம்மராவ் மாதிரி அவங்க கிட்ட தங்ஷா பங்கிருந்தாங்க. தங்ஷாப் அங்க என்ன சொன்னாருன்னா, 5 மாடர்னைசேஷன் இருக்கு, எஜுகேஷன், எக்கானமி, இதெல்லாம் பண்ண பிறகுதான் மிலிட்ரி வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பவுமே சொல்வாரு, வாயை பொத்திட்டு கவர்மெண்ட் இருக்கணும், பெரிய ஒரு குச்சி எடுத்துட்டு வாயை பொத்தி கவர்மெண்ட் இருக்கணும். ஷி ஜின்பிங் ஒண்ணுமே கேட்கல. இன்னும் அந்த ஒரு பவர்ஃபுல் நேஷனல் பவர் வரல, அமெரிக்கா மாதிரி ஒரு பவர் வரல. இருந்தாலும் அவர் பாட்டுக்கு யார்கிட்ட சண்டை போட முடியுமோ சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட போனீங்கன்னா, ரஷ்யாக்கும் ஓபன்லி சொல்வாங்க ரஷ்யா சைனா பை பைன்ட்டு, ரஷ்யா சைனா ரொம்ப நேசிக்கிறோம் சொல்லிட்டு. பிரைவேட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இன்னுமே
நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட மெயின் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யாருக்கு யாரை இமீடியட்டா டார்கெட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சைனாவை தான். ரஷ்யன் ஆன்டி ஏர்கிராஃப்ட் பேட்டரிஸ் எல்லாம் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட மெயின் பேட்டரிஸ் வந்து சைனா பார்டர்ல தான் ஸ்டேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் சைனா கிட்ட பயம். இது வந்து யார் தான் ஷி ஜின்பிங் கிட்ட சொல்ல போறாங்க? யாருக்குமே அந்த இது கிடையாது, ஒரு தைரியம் கிடையாது. ஆனா இதுல எனக்கு நீங்க ரஷ்யா தொடர்ந்து இந்த கேள்வி நான் கேக்குறேன். இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா வந்து இந்திய அரசனுடைய போர் விமானங்களாக இருக்கக்கூடிய இந்த ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுகோய் சு 30 MKI அதே போல MiG-29 இது எல்லாமே ரஷ்யா கிட்ட தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். ரஷ்யாவும் ஒரு ஆழமான ஒரு டீப் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து சைனா கூட வச்சிருக்கிறாங்க. ஆனா ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா 2020 ஜனவரி மந்த்ல பாகிஸ்தானோடு வச்சிருக்க வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு இராணுவ பயிற்சியை வந்து ரஷ்யா வந்து நடத்தவே இல்லை, அது வந்து விலகிட்டாங்க. நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது மட்டுமின்றி தென்மேற்கு ரஷ்யா பகுதி, அதாவது சவுத் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய ரஷ்யா பகுதியில ரஷ்யாவானது தங்களுடைய இராணுவ பயிற்சி மேற்கொண்டாங்க. எதுக்காக திடீர்னு இந்த பயிற்சி மேற்கொண்டாங்க அப்படின்னு கேட்டபோது அது எங்களுடைய தற்காப்புக்காக நாங்க பண்ணோம், எங்களுடைய ஒரு டிஃபென்ஸ்க்காக நாங்க பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது ஏற்கக்கூடிய ஒன்றுதானா? இந்தியா வந்து ரஷ்யாவை நம்பலாமா, நண்பனா எடுத்துக்கலாமா? பாருங்க, இது வந்து ஃபாரின் பாலிசியில யாரும் நண்பன்ட்டு கிடையாது, ரைட்டா? எல்லாரும் கடைக்காரங்க, எல்லாரும் கடையில போ விக்க வாங்குறவங்க தான். ஆக மொத்தம் நம்ம வந்து நம்ம மேலதான் நம்பிக்கை போட முடியும். ஏனாக்க அலையன்ஸ் வந்து நம்பிக்கை பத்தி கிடையாது, அலையன்ஸ் வந்து கன்வீனியன்ஸ். இன்க்ளூடிங் யூஎஸ்ஏக்கு நீங்க பாருங்க, இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 30 இயர்ஸா இன்னொரு 40-50 வருஷத்துக்கு இந்தியாவோட இன்ட்ரெஸ்டும் யூஎஸ்ஏட இன்ட்ரெஸ்ட் ஒன்னா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஒன்னா இருக்கும் போது அவங்க உங்களோட ஆலாயா இருக்கலாம். எப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் யூஎஸ்எஸ்ஆரும் யூஎஸ்ஏவும் சேர்ந்து தானே நாட்சி ஜெர்மனிய போட்டு இது பண்ணாங்க வேர்ல்ட் வார் டூ. அதுக்கப்புறம் உடனே கோல்டு வார் திருப்பி ஆரம்பிச்சிருது இல்ல? எனக்கு ரஷ்யா சொன்னாங்களா, இல்ல 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 நம்ம வந்து அமெரிக்கா கிட்ட அமெரிக்கா கூட சண்டை போட மாட்டோம், நம்ம வந்து நான் அலைன்டு, நம்ம வந்து நெஹ்ரு மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இருப்போம், ஒன்னும் இதெல்லாம் பண்ண மாட்டோம்ட்டு அந்த மாதிரி சொல்லல. ஸ்டாலினே வந்து அமெரிக்கா கிட்ட அலையன்ஸ் பண்ண விரும்புறாருன்னா நம்ம ஊரு காம்யூனிஸ்டுங்க, நம்ம ஊரு நேரு இந்திரா காந்திங்க ஏன் அவ்வளா பயம்? அந்த அது அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு நம்மள. எப்போ சொன்னாங்களோ அலையன்ஸ் பண்ணிக்கோ அலையன்ஸ் பண்ணிக்கோன்னா நம்மளுக்கு வந்து விடுதலை ரொம்ப முக்கியம். விடுதலைனா என்ன? ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தானே விடுதலை. ஒரு ஆள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அம்பானியும் தீருபாய் அம்பானியும் டிக்கெட் வித்துட்டு இருந்தார்ல, டிக்கெட் சேல்ஸ் ஏஜென்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து தான் நம்பிக்கை இருக்கிறதுனால தானே அம்பானி வந்து அம்பானின்ட்டு ஆனாரு. அந்த தான் நம்பிக்கையே கிடையாது, அந்த பயம் நம்மளுக்கு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாரின் பாலிசி நடத்த முடியாது. ஸோ நம்பர் ஒன். நம்பர் டூ, கோயிங் பேக் டு அந்த ரஷ்யா க்வெஸ்டன் நீங்க கேட்டீங்களே, ரஷ்யாவுக்கு வந்து பாத்துக்கோங்க, ரஷ்யா வந்து பாகிஸ்தான் கிட்ட என்ன பெரிய பிரச்சனைனா டெரரிசம். அவங்க எப்பவுமே பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் கேமோ ஃபாரின் பாலிசி கேமோ எப்பவுமே டிஃப்ரெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா எப்போ இந்த சிரியாக்கும் அமெரிக்காக்கும் இன்னும் ஆகுறது கிடையாது, அப்பவும் ஆகுறது கிடையாது. இருந்தாலும் அந்த குவாண்டானமோ பேல எனக்கு சில டார்ச்சர்லாம் அமெரிக்கன் லாக்கு பிரகாரமா இல்லீகல் சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சில பசங்களை குவாந்தானமோ பே டெரரிஸ்ட் தாலிபானை எடுத்து குவாந்தானமோ பேலேருந்து சிரியாவுக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா சிரியா வந்து அவங்களை சரியா டார்ச்சர் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, ரைட்டா? சோ இன்டெலிஜென்ஸ் ரிலேஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் நார்மல் ரிலேஷன்ஸ். ரஷ்யா எதுக்கு பாகிஸ்தானோட சிலதெல்லாம் பண்ணுறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டெலிஜென்ஸ், இதுக்காக அவங்களுக்கும் தெரியணும் யாரெல்லாம் இங்கே டெரரிஸ்ட்டு, யார்கிட்ட சம்பந்தம் கிரியேட் பண்ணணும், யார்கிட்ட பண்ணக்கூடாது. இன்டெலிஜென்ஸ் கேம் வந்து ஒரு ரொம்ப டர்ட்டி கேம்ன்ட்டு வச்சுக்கோங்க, ஒரு கிளியர் இது கிடையாது. இவன் நல்லவன் இவன் கெட்டவன்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒசாமா பின் லாடனும் ஒரு காலத்தில் சிஐஏ ஏஜென்ட்டாக தானே இருந்தார். தாலிபான் எடுக்கிறதுக்கு தான் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான்ல போச்சு. எனக்கு இப்ப அமெரிக்கா சொல்றது குட் தாலிபான் பேட் தாலிபான், நல்ல தாலிபான் கெட்ட தாலிபான். சோ இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு வீக் தாட். இது ஒரு இந்தியன் தாட் ப்ரோசஸ்லயே ஒரு வீக்னஸ். தாலிபான் கெடுதல், அது கூட ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அடம் புடிச்சிட்டு நம்ம இருக்கோம். ரஷ்யாக்கு வந்து அந்த மாதிரி ஒன்னும் இதுவும் கிடையாது. ரஷ்யா வந்து அமெரிக்காவோட அலையன்ஸ் பண்ணலாம், சைனாவோட அலையன்ஸ் பண்ணலாம், யார்கிட்டயும் அலையன்ஸ் பண்ணலாம், ஒரு இது கிடையாது, ரைட்டா? எனக்கு அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை அவங்க மேல. நம்மளுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதனால நேரு என்ன சொன்னாரோ 70 வருஷம் முன்னாடி அதுவே நம்ம பண்ணிட்டே இருப்போம்.
ரைட்டா? ஸோ நம்பர் ஒன். நம்பர் டூ, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு வந்து சைனாக்கும் சப்ளை பண்றாங்க, நம்மளுக்கும் சப்ளை பண்றாங்க, பாகிஸ்தானுக்கு ஃபைட்டர் ஜெட் என்ஜின் சப்ளை பண்றாங்க, நம்மளுக்கு வந்து டெக்னாலஜியோட சப்ளை பண்றாங்க. சைனா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு டெக்னாலஜியே தரப்போறது இல்லை, உங்களுக்கு எக்யூப்மெண்ட் தருவோம், எனக்கு டெக்னாலஜி தர முடியாது. அதுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னுமும் சைனா வந்து ரஷ்யா கிட்டேருந்து டெக்னாலஜி வாங்க பாக்குறது. ரஷ்யா எப்பவுமே சொல்லும் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்ட்டு. சைனா வந்து அதுக்கு காப்பி பண்ணும், எனக்கு அந்த காப்பீஸ் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது, எப்பவுமே நல்லா இருக்காது. இது பாத்தீங்கன்னா சைனா வந்து அந்த Sukhoi 30, எந்த Sukhoi 30 ரஷ்யா நம்மளுக்கு வித்துருக்கோ அதே Sukhoi 30, 35 சைனாக்கு வித்துருக்கு. எனக்கு அந்த வித்த காப்பியே இன்ஃபீரியர் காப்பி. அதுல நீங்க பாத்தீங்கன்னா சைனா வந்து அதுவே காப்பி பண்ணி பார்த்துருக்கு, ரொம்ப கேவலமா காப்பி பண்ணி. ஒரு ரஷ்யன் ஃபைட்டர் என்ஜின் வந்து ஒரு 400 மணி நேரம் நடக்கும், ஒரு இது இல்லாம, சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இல்லாம. சைனீஸ் காப்பி வந்து ஒரு 50 to 80 hours தான் நடக்க முடியும். எங்க 400, எங்க 50 to 80 பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஃபாரின் பாலிசி வந்து எப்பவுமே ஒரு டைரக்ட் இது கிடையாது. எப்பவுமே அந்த இது பார்த்துருக்கீங்களா, அந்த சீரியல்ல சாணக்கியான்ட்டு ஒரு சீரியல் வரும்ல தூர்தர்ஷன்ல, ஏதோ ஒரு காலத்துல எல்லாத்தையும் சுத்தி 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 ஒரு இதுக்கு உள்ளார வீல்ஸ் இன்சைட் வீல்ஸ்ன்ட்டு சொல்லிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கேம். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இது. இது வந்து நேர ஒரு இதுன்ட்டு சொல்ல முடியாது. அது அபிஜித் சார், எனக்கு என்ன டவுட்னா, சுத்தி இருக்கிற யாரையுமே நம்பாம நம்ம இப்படி பிளே பண்ண முடியும். நீங்க சொல்றீங்க ஒரு நண்பரா கூட எடுத்துக்க முடியாது, ஸ்ட்ராட்டஜிக்கல வந்து அது தப்பான ஒரு மூவ் ஆகும்ன்றீங்க. அப்ப எப்படி நம்ம அடுத்து நம்ம எடுத்து வைக்கிறது சார்? நீங்க வந்து இப்போ நீங்க உங்க பேங்க் மேனேஜரை நம்புறீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க பேங்க் மேனேஜர் எல்லாத்தையும் திருடிட்டு போக மாட்டாரு? இல்லைன்னா ஒரு பேங்க்ல காசு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த போர்டு, அந்த பேங்கோட போர்டு வந்து இருக்கிறதுலயே பெரிய திருடுங்க, எல்லாம் உங்க காசு நாளைக்கு எல்லாத்தையும் பேங்க்ல இருந்து போயிடும்ட்டு. உங்களுக்கு எப்படி நம்பிக்கை உங்க பசங்களோட ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு நல்ல ஆளுன்ட்டு, அவ பாட்டுக்கு எல்லாம் காசு எடுத்துட்டு ஓடி போயிடுவா, ஏதோ கெட்டதெல்லாம் சொல்லி தருவா, பசங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதுக்காக ஸ்கூல்ல போடாம இருக்கீங்களா பசங்களை? அதுக்குன்ட்டு பேங்க்ல காசு போடாம இருக்கீங்களா? நம்பிக்கை வந்து உங்க குடும்பத்துல இருக்கலாம், குடும்பத்திலயே சில சமயம் இருக்க முடியாது, ரைட்டா? சோ இந்த நம்பிக்கை, நம்பிக்கை வந்து ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு ஃபீலிங். இது வந்து ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கோ கவர்மெண்ட் ரிலேஷன்ஸ்க்கோ எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண முடியாது, ரைட்டா? நீங்க பாத்தீங்கன்னா வாஜ்பாய் வந்து முதல்ல ஏடிஎம்கேட இருந்தாரு, அதுக்கப்புறம் டிஎம்கேட போனாரு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே போனாரு. இந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையா, ஐயோ நீங்க தம்பா, நீ அக்கா, நீ அண்ணா, நான் உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன், அவ்வளவு விரும்புறேன், அதனால உன்னை விட்டுட்டே போக மாட்டேன்ட்டு. சார் நம்பிக்கை, ஃபாரின் பாலிசி வந்து கல்யாணம் கிடையாது, ரைட்டா? கல்யாணம் சில சமயம் கல்யாணத்திலேயே இது இந்த இவ்வளவு நம்பிக்கை இருக்காது. சோ நம்பிக்கை வந்து ஒண்ணுமே கிடையாது, நம்பிக்கைன்ட்டு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. செகண்ட் அட்டாக்கு தயாராகுவாங்களா, செகண்ட் அட்டாக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி இருக்கும் பட்சத்துல இந்தியாவானது அதற்கு தற்காத்துக்குள் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா, இல்ல ரிட்டாலியேட் பண்ணுவோம் திருப்பி அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி அப்படி இந்தியா பண்ணாங்க அப்படின்னா, குறிப்பான முக்கியமான பகுதியா இருக்கக்கூடிய அக்சேஷன் மற்றும் சாக்சிகம் போன்ற பகுதியில இந்திய ராணுவம் ஆதிக்கம் செலுத்த துவங்குவாங்களா? இதுதான் என்னோட கேள்வி. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பா ஏதோ பண்ண போறாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னா, நம்ம அவங்க வந்து நம்மளோட ஒரு 20 ட்ரூப்ஸ் கொண்டாங்க, நம்ம வந்து எங்கேயோ 40 ஒரு 60 ட்ரூப்ஸ் அங்க கொள்ளிருக்கோம் சைனாவோடது. ஸோ கண்டிப்பா ஏதோ அவங்க வந்து சும்மா அழுதுட்டு ஓடி போறது இல்லை, ஏதோ பண்ண போறாங்க. இது மட்டும் ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட். எனக்கு என்ன பண்றாங்களோ, இப்ப வந்து நம்மளோட இதுவும் ரொம்ப ஹையா இருக்கு, ப்ரெபரேஷனும் ரொம்ப ஹையா இருக்கு. ஞாபகம் இருக்கு கல்வான்ல என்ன நடந்ததோ, நம்மளும் நல்ல திருப்பி கொடுத்தோம்ல, இப்படின்ட்டு கிடையாது அவங்க மட்டும் நம்மள கொண்டாங்க, நம்ம வந்து அவங்க ஆள கொள்ளலன்ட்டு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரெடியா தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, திருப்பி செகண்ட் ரவுண்ட் ஆக போறது, ஆல்மோஸ்ட் சர்டன்லி ஆக போறது. சைனா ஏதோ பண்ண போறது, என்னன்ட்டு தெரியாது, ஏதோ பண்ண போறது. அதுக்கு நம்ம ரெடியா இருக்கும்.
எனக்கு ஃபுல் ஃபிளெஜ்ட் வார் வந்து நடக்க முடியாது, எனக்கு நியூக்ளியர் டெட்ரன்ஸ் இருக்கு, அதனாலயே வார் நடக்காது, அதனாலயே பாகிஸ்தான் இந்தியா வாரும் ஒரு மாதிரி நடக்க முடியாது, சைனா இந்தியா வாரும் நடக்க முடியாது. என்ன ஆகுமோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சண்டை, ஒரு 20-30 பேர் சாவது தான் நடக்க போறது, அதுக்கு விட ஜாஸ்தி நடக்க முடியாது. ஸோ பெரிய வார் பேசுறதும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபார் ஃபெச்ட்ன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க, ஏதோ ஆயிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் வார் நடந்ததுன்னா கம்மியா ஒரு மாசத்துக்கு வந்து நம்ம விதவுட் நோ ப்ராப்ளமா நடத்திட்டு இருக்கலாம், அந்த வாரை கொஞ்சம் ஜெயிச்சுட்டும் இருக்கலாம். ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆயிடும். ஏன்னாக்க சைனாக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு கிடையாது. சைனா வந்து எது வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்க முடியும், சப்ளை பண்ணிட்டே இருக்க முடியும், நம்மளுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது. அதனால தான் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், நம்ம வந்து ஒரு நாட்டை பொறுத்தான் யார் யார் போய் சென்னைக்கு முதல் தடவை வந்துட்டு எல்ஐசி பில்டிங் ஆட்டு பார்த்துட்டு கொட்டை கொட்டை கண்ணு வச்சு அப்படியே வந்துட்டு இது மாதிரி பார்க்கறது. ஸோ சைனா வந்து லாங் டேர்ம் டேஞ்சர், ஷார்ட் டேர்ம்ல நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒரு இதுவும் கிடையாது. சார் இப்ப எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா மியான்மரோட பிரதமர் ஆங் சாங் சூக்கி வந்து ஒரு குற்றச்சாட்டை சீனாவின் மீது வெளிப்படையாவே சொன்னாங்க. மியான்மர்ல இருக்கக்கூடிய அவங்க பேரே பயன்படுத்துறாங்க, தீவிரவாத இயக்கங்களா அவங்க சொல்றாங்க, அரக்கன் ஆர்மி, அதே போல அரக்கன் ரோஹிங்கியா சால்வேஷன் ஆர்மி போன்ற இயக்கங்களுக்கு வந்து சீனா டைரக்டா வெப்பன் சப்ளை பண்றாங்க, ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இப்போ இந்தியாவிற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய காஷ்மீர் போன்ற சிக்கல்கள் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இது வந்து சப்போஸ் மியான்மர் கூட இந்த மாதிரி சிக்கலை உருவாக்க முயன்றாங்க சீனா அப்படின்னா, வடகிழக்கு மாநிலம் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம் போன்ற பகுதிகளிலையும் இப்ப காஷ்மீர் போல ஒரு சிக்கல் உருவாகாதா? அப்படி உருவாச்சுன்னா அது இந்தியா வந்து எப்படி வந்து எதிர்கொள்ள போடுறாங்க? சீனாவுடைய மியான்மர்ல ஏற்படுத்தக்கூடிய சிக்கல் இந்தியாவுக்கு எப்படி பாதகமானது? இங்க பாருங்க, இந்த வந்து நான் அங்சான் சூச்சி சொன்னதும் கேட்டிருக்கேன், நான் வந்து அதை நம்பலை. ஏன்னா சைனா வந்து எப்பவுமே டைரக்டா டெரரிஸ்ட் சப்போர்ட் பண்றது நிறைய நாளாவே நிப்பாட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா இந்த ரோஹிங்கியா இதுலாம் பங்களாதேஷ்ல இருந்து சப்போர்ட் வருது, பாகிஸ்தான்ல இருந்து சப்போர்ட் வருது. பங்களாதேஷ்லயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சார்ட் ஆஃப் செப்பரேட்டிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க, இது பாகிஸ்தான்ல இருந்து சப்போர்ட் வருது, அங்கிலேருந்து தான் மெயினா வருது. சைனாக்கு ரோஹிங்கியாக்கும் நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு லேண்ட் பிரிட்ஜும் கிடையாது. ஒரு 70s மேக்சிமம் 80s ஏர்லி 80s வரைக்கும் கண்டிப்பா சைனா ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இந்த நாகா மீசோ டெரரிஸ்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல, இப்பெல்லாம் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஏன்ட்டு சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த ஹிலரி கிளின்டன் ஒண்ணு சொன்னாங்களே, நீங்க வந்து பாம்பை வந்து உங்க வீட்டுல வளர்த்தீங்கன்னா பாம்பு வெறும் வெளியால மட்டும் கடிக்காது, உங்களையும் போட்டு கடிக்கும், உங்க பசங்களையும் போட்டு கடிக்கும். அந்த மாதிரி இது டெரரிசம். நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லா டெரரிஸ்டும் ஆப்கானிஸ்தான்க்கு எகென்ஸ்டும் இந்தியாக்கு எகென்ஸ்டும் யூஸ் பண்றதுக்கு தானே வளர்த்து வச்சது. இப்போ பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் வந்து பாகிஸ்தான்லயே நடந்துட்டு இருக்கு. ஸோ சைனா வந்து இந்த கேம் முன்னாடியே தெரிஞ்சிருது. எல்டிடியோ நம்ம தானே வளர்த்தோம், அதுக்கப்புறம் எல்டிடி நம்ம மேலேயே டர்ன் பண்ணிடுது இல்லை. ஸோ இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்கு நிறைய. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க டெரரிசமே அவுட் சோர்ஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா நார்த் கொரியா கிட்ட, எப்பா நீ எது வேணாலும் பண்ணிக்கோ சவுத் கொரியாவுக்கு, நம்ம வந்து உனக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் கொடுத்துடுறோம், உனக்கு என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கோ, ரைட்டா? பாகிஸ்தான் கிட்டயும் இதே டீல், நியூக்ளியர் வெப்பன்ஸ் தருவோம் நம்ம உங்களுக்கு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுமோ இந்தியாக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ நீ பாட்டுக்கு பண்ணிட்டு. மியான்மார்ல என்னன்னா, இப்போ மியான்மார் வந்து வெஸ்டோட, அவங்க முதல்ல சைனாவோட இருந்தாங்க, இப்போ வெஸ்ட்டுக்கு பக்கமாக பக்கமாக போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கானுங்க. அதனால சைனா மேலே ஒரு பழி போடலான்னு சொல்லிட்டு சைனா மேலே ஒரு பழி போட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கேனோ, நம்ம வந்து இந்த ரோஹிங்கியா ஆர்மிஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் சைனீஸ் சப்ளை பற்றி நம்ம ஒன்றுமே பார்க்கல. என்னெல்லாம் பார்க்குறோமோ, ஆர்ம்ஸ் ஈஷர்லாம் பார்க்குறோமோ, அது பாகிஸ்தான் டைரெக்டாக பங்களாதேஷ் வழியா, எனக்கு பங்களாதேஷ்லயும் நிறைய ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள்லாம் இருக்காங்க, அவங்க வழியா தான் சப்ளை ஆயிட்டு இருக்கு. சார் இப்போ இன்னொரு கேஷனுமே இருக்கு, இப்போ இந்த பாகிஸ்தான் மற்றும் சீனா எப்படி மியான்மர் பார்த்தோமோ, ஏற்கனவே சீனாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோடு சீனாவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப சீனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் நாட்டுக்கு மிலிட்ரி டேங்குகள் கொடுக்குறாங்க, போர் விமானங்கள் கொடுக்குறாங்க, வீரங்கிகள் கொடுக்குறாங்க. ஏன் இப்ப அடுத்து வந்து கிட்டத்தட்ட 8 சப்மரீன்ஸ் நீர்மூழ்கி கப்பல்களையும் வந்து கொடுக்க இருக்கிறாங்க. யாருக்கு? பாகிஸ்தானுக்கு.
அதே போல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இது வரைக்கும் வரலாற்றுலேயே இல்லாத ஒரு முரண்கள் வந்து அதிகமாக கிளாஷ் அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கு வந்து நேபாளத்தை சீனா தூண்டி விடுது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுச்சு. அதே போல ஏற்கனவே இந்தியாவுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கை வந்து சீனாவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா இருக்கு. மால்டீவ்ஸ்ல ஏற்கனவே சீனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு சிக்கல்களை இந்தியாவிற்கு பக்கத்து நாடுகளுக்கு சீனா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா அமைதியா இருக்காங்க. ஆனா இந்தியாவில் இந்தியா வந்து யூஎன்ல ஒரு நிரந்தரமான பர்மனன்ட் மெம்பர் ஆவத சீனா தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை விரும்பவும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இந்தியா இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? ஏன் இந்தியா வந்து உதாரணத்துக்கு திபெத் இஷ்யூ பத்தி பேசலாமே, ஹாங்காங் இஷ்யூ கையில் எடுத்து பேசலாமே, சவுத் சைனா இஷ்யூ எடுத்து பேசலாமே, ஏன் அங்க இருக்கக்கூடிய கிழக்கு டர்கிஸ்தான் பகுதியிலையும் அவங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்தியா எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க? இந்தியா பயம், பயம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா சைனா வந்து ஹெட்மிஸ்டர்ஸ் வச்சுக்கோங்க, ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து ஐயோ பாவம் பாப்பான்ட்டு சொன்னாங்கன்னா நீங்க பாட்டுக்கு எது வேணாலும் பண்ணிட்டு இருப்பீங்க. கிளாஸ்ல பட்டாசு விடுவீங்க, கிளாஸ்ல கூசு விடுவீங்க, எது வேணாலும் பண்ணிட்டு இருப்பேன். அதே வந்து ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து பலார் பலாருன்ட்டு ரெண்டு பத்து கொடுக்குற ஹெட்மிஸ்டர்ஸா இருந்தா கப்பு சுப்புன்ட்டு வாயை பொத்தி கவனிட்டு கிடப்பீங்க வீட்டுல கிளாஸ்ல. அந்த மாதிரி ஆளுங்க சைனா. சைனா கிட்ட யாரும் ஒரு இது வாலாட்ட முடியாது ஜாஸ்தி, ரைட்டா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இன்னமும் எல்லாருக்கும் தெரியும் சைனா வந்து நம்ம யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பர்மனன்ட் மெம்பரா இருந்தா உடனே வீட்டு போட்டுருவோம்ட்டு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் யாரு தவிர நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கும் அவருக்கு கீழே செய்யறவங்க டிப்ளமேட்டுக்கு தவிர வேற எல்லாருக்கும் இது தெரியும். எப்பவுமே சைனாக்கு அகேன்ஸ்டா ஏதோ சொல்லணும்னா உடனே வந்து பிரதமர் கிட்ட போய் சொல்லுவாங்க, ஐயோ எப்படி சார் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா சைனா நம்மள வீட்டோ பண்ணிடும்ட்டு சொல்லிட்டு. நம்பர் ஒன். நம்பர் டூ, நம்மளுக்கே பயம். நம்ம கிட்ட எங்க காசு இருக்கு கொடுத்துக்கிறதுக்கு? நம்ம கிட்ட எங்க அந்த தைரியம் இருக்கு சைனா கிட்ட திருப்பி பேசுறதுக்கு? நம்ம இப்போ ஒரு தைரியமா வந்து சைனா பத்தி சொல்ல மாட்டேன்றோம் இல்லையா? பாகிஸ்தான் வந்து 44 ஆள அந்த புல்வாமா சூசைட் பாம்ப்ல கொண்டுதே உடனே நம்ம பிளேன்லாம் அனுப்பிச்சோம் இல்லையா பாகிஸ்தானுக்குள்ளாரு. சைனாக்கு ஏன் அந்த தைரியம்லாம் போயிடுது? ஸோ இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நம்ம பேசிட்டே இருக்கலாம், மேக் இன் இண்டியா இது அதெல்லாம்ட்டு பேசிட்டு இருக்கலாம். எனக்கு இதெல்லாம் பேச்சு. நீங்க பண்ணோம்னா கேபிட்டலிஸ்ட் பாலிசி வேணும், இண்டஸ்ட்ரியல் இன்புட் வேணும். இந்த கண்ட்ரியை இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணாதான் நீங்க வந்து சைனா லெவலுக்கு வந்தாதான் நீங்க சைனா கிட்ட இதுவா இருக்க முடியும், ரைட்டா? உங்க டிப்ளமேட்ஸே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த நான் இப்பவே உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க பாத்துக்கோங்க. பத்து வருஷம் கழிச்சு நம்ம இதே இன்டர்வியூ பண்ணோம்னா ஆதான் டிவியில சைனா வந்து சொல்லுதுன்னா நம்ம வந்து இந்தியாவை நிப்பாட்ட மாட்டோம், இந்தியாவை பர்மனன்ட் செக்யூரிட்டி கவுன்சில்ல கண்டிப்பா மெம்பர்ஷிப் கொடுத்தாகும்ட்டு சொன்னாங்கன்னா நான் இந்த போட்டிருக்கிற டிஷர்ட்டை நான் உங்க டிவி ப்ரோக்ராம்ல கடிச்சு சாப்பிடுவேன், ஃபுல்லா நான் கடிச்சு சாப்பிடுவேன், ரைட்டா? அது ஆக போறது இல்லை. ஏன் லைஃப் டைம்ல ஆக போறது இல்லை, உங்க லைஃப் டைம்ல ஆக போறது இல்லை, உங்க பசங்க லைஃப் டைம்லயும் ஆக போறது இல்லை. ஏன்னாக்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நம்பிட்டு இருக்காங்க, ஐயோ சைனா நம்ம ரொம்ப நண்பருங்க, நம்ம பாட்டுக்கு வாயை சும்மா கப்ஸ் புட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஷிப். நீங்க வந்து 22nd century வரைக்கும் நீங்க யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர் ஆக போறது இல்லை. சைனா எது வரைக்கும் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பரா இருக்கோ நீங்க ஆக முடியாது, ஃபுல் ஸ்டாப். இந்த ஒரு ரியாலிட்டி செக் வந்து மோடியும் எம்இஏ கொடுக்க மாட்டேன்றாங்க, எம்இஏ மோடிக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த ஒரு திருப்பி அந்த அந்த செந்தில் கவுண்டமணி அந்த வாழைப்பழம் ஜோக்கு செந்தில் கவுண்டமணி இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு மந்திரி வந்து செந்தில், அந்த மினிஸ்ட்ரி வந்து கவுண்டமணி, அதே வாழைப்பழம் அந்த சைனான்னு சொல்லிட்டு வாழைப்பழம் ஐயா ஐயா ஐயான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டூ ஃப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனா இந்தியா பேசணும் அப்படிங்கறத அபிஜித்தோட ஒரு ஆசையை ஒரு கோரிக்கையா எடுத்துக்கலாமா? இந்தியா பேசணுங்கிறதா அவங்களுடைய எண்ணமும் கூட இல்லையா? பேச்சு தான் கொடுத்துட்டு இருப்போம், ஸ்பீச் ஒன்றும் பண்ண முடியாது. எஸ்பெஷலி சைனா கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அமெரிக்கா கிட்ட ரொம்ப தைரியம் காமிப்போம். எனக்கு அமெரிக்கா வந்து அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் யார் சொல்லுவாங்க, ஐயோ கண்ணா பாவம் கிளாஸ்ல பட்டாசு விட்டியா பாவம், அது உன்னோட சைக்கலாஜிக்கல் ட்ராமானால நான் வந்து சைக்காட்ரிஸ்ட் கூப்பிட்டு உனக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன்ட்டு. சைனா வந்து அந்த மாதிரி ஹெட்மிஸ்டர்ஸ் கட்டன்ட்டு போட்டுட்டு கிளாஸ்ல இருந்து எடுக்க வேண்டிய தைரியம் கிடையாது.
இப்போ இந்தியா வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா ராஜாங்க ரீதியில நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்தோம், அதே போல பொருளாதார ரீதியா நடவடிக்கை எடுத்தோம். இப்ப ரெண்டுத்திலுமே வந்து இந்தியா எடுத்திருக்கிறாங்க. இப்ப அதை விட ரொம்ப முக்கியமான கேள்வி, ப்ரீஎம்டிவ் மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் இந்தியா எடுக்கணுமா, முன்கூட்டியே சீனாவை எதிர்ப்பதற்கு இந்திய ராணுவம் தயார் நிலையில் இருக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்களா, உங்களுடைய கருத்து? கண்டிப்பா நிறைய, நான் ப்ரீஎம்டிவ் சொல்லி மாட்டேன், கோவர்ட் சொல்லுவேன். எனக்கு கோவர்ட் ஆக்ஷன்ஸ் வந்து ப்ரீஎம்டிவ் ஆக்ஷன்ஸ் விட, ப்ரீஎம்டிவ்னா ஏதோ ஆகும்போது தான் நீங்க பண்ண முடியும், கோவர்ட் ஆக்ஷன்ஸ்னா எது நீங்க அனௌன்ஸ் பண்ண பண்ணாம பண்ணுறது. எப்படி இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் ஏதோ ஆகும்போது மட்டும்தான் போய் டெரரிஸ்ட கொள்ளாது, அதே மாதிரி ஏதோ ஆகும்போது மட்டும்தான் சிரியாக்குள்ளார போயிட்டு அவங்க ஏர் டிஃபென்சஸ் பம்ப் பண்ணாது. இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, 20 வருஷமா சிரியாக்குள்ளார போயிட்டு சிரியாவோட ஏர்பிளேன் பம்ப் பண்ணிட்டு இருக்கு, டெரர் இது பம்ப் பண்ணிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு எப்பவுமே இஸ்ரேல் வந்து அனௌன்ஸ் பண்ணாது. இஸ்ரேல் உள்ளார போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 2011 தானே இஸ்ரேல் வந்து சிரியாக்குள்ளார போயிட்டு பீஸ் ட்ரீட் இருக்கும்போது சிரியாக்குள்ளார போயிட்டு சிரியாவோட முதல் நியூக்ளியர் ரியாக்டர் எது நார்த் கொரியன் ஹெல்ப்போட வந்துட்டு இருந்ததோ அதை போய் பாம்ப் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே அனௌன்ஸ் பண்ணல, இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல, தட் நம்ம தான் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஏன்னாக்க அது பண்ணறதுக்கு ஒரு பலம் இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அதெல்லாம் இருக்கா இல்லாத போது நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பலமும் கிடையாது, தன்னம்பிக்கையும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு பேச்சு தான். அபிஜித் சார், இப்ப நீங்க இன்னொரு விஷயமும் பாத்துருப்பீங்க, சமீபத்துல வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, பாகிஸ்தான் மிலிட்ரி மற்றும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களோட லிங்க் இருக்கு, அவங்க லிங்க் எல்லாம் பண்ணிதான் வந்து இந்தியாவுடைய ஆர்மி எதிர்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. அதுவும் முக்கியமா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களே வந்து சிவிலியன்ஸ் வந்து இறந்த செய்தியெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், சிவிலியன்ஸே இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் கூட பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் மீது தாக்குதல் நடத்தினா அது ஒரு மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படுத்தாது. இந்திய ராணுவம் சரி மோடி அவர்களும் சரி பாகிஸ்தான் ஆர்மியவே எதிர்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க, இந்த கூற்று மீது உங்களுடைய பார்வை என்ன, அப்படி எதிர்க்க முடியுமா இந்தியாவில், இந்தியா எதிர்க்கலாமா? பாருங்க, பாகிஸ்தான் கிட்ட என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து என்னதான் பண்ண முடியும், எனக்கு ஒரு நியூக்ளியர் டெட்டரன்ஸ் ஒன்னு இருக்குல்ல, நீங்க பாட்டுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் பாகிஸ்தான்குள்ளார போனாங்கன்னா அவங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நீங்களும் சரி நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுவீங்க, எனக்கு அதுல நீங்க மும்பை டெல்லி சென்னை கொல்கத்தா பெங்களூர்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல இல்ல. ஸோ அது வந்து பண்ணுறதுக்கும் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இதுல என்ன பண்ணோம்னா, இது இதுக்கு ஆன்சர் வந்து பெட்டர் டிப்ளமசி, பெட்டர் ஃபொரென்சிக் அக்கவுண்டிங். எனக்கு இதுல என்னன்னா, பாகிஸ்தானுக்கு எங்க காசு வந்துட்டு இருக்கு டெரரிசம்க்கு, இது வந்து நம்ம இது பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம இன்டெலிஜென்ஸ் நீங்களே பாத்திருப்பீங்க, இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல திறமை நல்ல ஒரு ஆளுமை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது, உலக அளவுல இந்தியாவிற்கு தான் வந்து அதிகமான ஆதரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் இருக்குது வேர்ல்ட் லெவல்ல அப்படின்னா, இந்த போன்ற ஆதரவுகள் இருக்கக்கூடிய சமயத்திலேயே இந்திய ராணுவம் வலிமையா இருக்கக்கூடிய இந்த சமயத்திலேயே இந்த நாட்டுக்கு எடுத்தாங்கன்னா நம்ம நாளைக்கு இந்த எல்ஏசி எல்ஓசி போன்ற பிரச்சனை தீர்க்க முடியும். இப்போதே எடுக்கலன்னா எப்பதான் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்பதான் நம்ம வலிமையா இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப இப்பதான் எடுக்கணும். அது நம்ம ஆதரவு இருக்கிறதுன்னு சொல்லினால மிச்சவங்க நம்மள ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க எப்பவுமே தான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பாப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாட்டுக்கு சண்டை ஆரம்பிச்சோம்னா ஏதோ சைனா வந்து அவங்களை புது கான்ட்ராக்ட்ஸ் ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் வந்து நிறைய புது கான்ட்ராக்ட்ஸ் ப்ராமிஸ் பண்ணுதுன்னா அவங்க ஹாப்பியா பாகிஸ்தானையும் சைனாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. யார் உங்களை சப்போர்ட் பண்ண போறாங்க? தேர் இஸ் ஒன்லி ஒன் திங் தட் டைஸ் யூ, இக்கனாமிக்ஸ். நம்ம இக்கனாமிக் சைனாவோட இக்கனாமிக் டைஸ் ரெஸ்ட் ஆஃப் சைனா வந்து ஏதோ ஒரு தேசத்தை நாசம் ஆக்கணும்னா யூரோப்லயோ அமெரிக்காலேயோ தானுக்கும் நிறைய பாதிக்கப்படும், பட் ஈஸியா பண்ணலாம். இந்தியா அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஒரு பயம், இந்த ரொம்ப அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க, ரொம்ப நேசிக்கிறாங்க, இது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ரைட்டா? நம்பிக்கை, நம்ம நம்பிக்கை பத்தி முன்னாடி பேசணும், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பயம் தான் ஒண்ணு, ஒரே டிரைவிங் ஃபேக்டர் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பயம். பயம் எதனால வருது? ஏன்னா உங்ககிட்ட ஒரு டேஞ்சிபிள் ஒரு லெவரேஜ் இருக்கு. ஒண்ணு வந்து காசு இருக்கணும், சைனா மாதிரி ஒனியோ நாசம் ஆக்குறதுக்கு காசு இருக்கணும், அண்ட் மிலிட்ரி இருக்கணும். ரெண்டு இருந்தாலும் ஈவன் பெட்டர், அமெரிக்கா கிட்ட இருக்கிற மாதிரி. அமெரிக்கா வந்து உங்க இக்கானமியும் டெஸ்ட்ராய் பண்ணலாம், உங்க மிலிட்ரியும் டெஸ்ட்ராய் பண்ணலாம். சைனா வந்து உங்க இக்கானமியை டெஸ்ட்ராய் பண்ண முடியும், இப்போதைக்கு மிலிட்ரி அவ்வளவு டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, பட் இருக்கு. அது தவிர இல்ல, பாகிஸ்தான் ஆர்மி இருக்கிறதுக்கும் இந்தியா பயப்படுதுன்னு சொல்றீங்களா?
சொன்னாரு, காந்தி சொன்னாரு, அதனால நம்ம நேசிக்கிறோம், நம்மள சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம பாவோம், நம்ம பருதாவோம், இது இது பார்த்துலாம் யாரும் நம்மள சப்போர்ட் பண்ணுறது போறது கிடையாது. நோபடி ரெஸ்பெக்ட்ஸ் a weak country. வேற ஏதோ கண்ட்ரியா இருந்தது, ருவாண்டாவோ புருண்டியோ இருந்தது. ருவாண்டா வந்து காங்கோவை இன்வைட் பண்ணதுல, ஜாயிர இன்வைட் பண்ணது, யாரோ போய் ஹெல்ப் பண்ணாங்களா ஜாயிர? ஒண்ணுத்தையும் பண்ணல. இல்ல இந்த மாதிரி ஏதோ இருக்கணும், ஏதோ ஒரு லெவரேஜ் இருக்கணும், இல்லனா வேலை செய்யாது. பிளாக்மெயில் பண்றதுக்கு ஏதோ இருக்கணும். அப்ப நம்ம சீனாவை எதிர்க்கவும் நம்ம பயப்படுறோம், பயம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு காரணமா இருக்கு. பாகிஸ்தான் ஆர்மியை அட்டாக் பண்றதுக்கும் ஒரு பயம் நமக்கு ஒரு காரணமா, தடையா இருக்குன்னு சொல்ல வரீங்க சார். இப்போ இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல, சோசியல் மீடியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீனாவினுடைய ஆதரவு கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சில ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து இருக்கிறாங்க. ஒரு சில பேர் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் தமிழ்நாட்டில் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இயங்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? ஒரு பாதுகாப்பு வல்லுநராக உங்களுடைய கருத்து என்ன, இறுதி கருத்து என்ன சார்? பாருங்க, இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இடியட்ஸ் இருக்காங்க. யூஸ்ஃபுல் இடியட்ஸ்னா அது முட்டாளுங்க, அதுக்கு தெரியாது அது சைனீஸ் ஏஜென்ட்ன்ட்டு. எனக்கு சைனா என்ன விரும்புறதோ அதான் சொல்லிட்டு இருப்பானுங்க. நான் நினைக்கிறேன், நான் என்ன பார்த்துருக்கேனோ அது பேசிஸ் நான் என்ன சொல்றேன்னா, 90% வந்து யூஸ்ஃபுல் இடியட்ஸ், மிச்சம் 10% இருக்காங்களே அவங்க வந்து உண்மையாவே டிஸ்ட்ரக்டிவ் ஆளுங்க. நீங்க பாத்தீங்கன்னா சைனா நம்ம ஏன் ஒரு கவுண்டர் டெலிஜென்ஸ் போட்டுட்டு இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றோம், அது எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்மளுக்கு அந்த தகுதியே கிடையாது. நம்ம கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் வந்து யாருக்கும் இது சொல்ல முடியாது, யார் யார்கிட்ட இருந்து காசு வாங்குறா, யார் யார்கிட்ட இருந்து காசு கொடுக்கறது, எங்கிலேருந்து காசு வருதுன்ட்டு இன்னமும் தெரியாது. ஓகே, ரைட்டா? சோ அது வந்து நம்ம வீக்னஸ் கண்டிப்பா. சைனாவை விட பாகிஸ்தான் ஜாஸ்தி தான் காசு கொடுக்கு, பாகிஸ்தானோட டாக்கிங் பாயிண்ட்ஸ் தான் இந்த எல்லாம் வந்து டிவியில சொல்லிட்டு இருக்கோங்க. எனக்கு நீங்களே ஏதோ உங்க கவர்மெண்டே ஏதோ பண்ண விரும்பலன்னா, உங்க மிலிட்ரி இன்டெலிஜென்ஸே ஏதோ பண்ண விரும்பலன்னா, உங்க கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் ரா ஐபிஆர் எதுவுமே ஒரு கோஆர்டினேஷன் இல்லாம ஒண்ணுமே பண்ணாம இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம பாட்டுக்கு சோசியல் மீடியால இருக்க முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து ஒரு இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ஸ்டேட் தட் டசன்ட் டேக் செக்யூரிட்டி சீரியஸ்லி. நம்ம பாட்டுக்கு செக்யூரிட்டி வந்து நம்ம சண்டே மார்க்கெட் போற மாதிரி யோசிக்கிறோம். யாருமே இந்த தேசத்துல செக்யூரிட்டியை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இது என்னமோ மாமி கடையில போய் ஆப்பம் வாங்குற மாதிரி செக்யூரிட்டி வந்து கீமோதெரப்பி மாதிரி, யூ கான்ட் டேக் இட் லைட்லி, கேன்சர் மாதிரி. எனக்கு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்னா இது ஒரு சண்டே பிக்னிக், எங்கயோ டிரைவ் இன் தியேட்டருக்கு போயிட்டு ஏதோ சூப்பர் ஹிட் படம் பாக்குற மாதிரி, அந்த மாதிரி கிடையாது. எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உங்க ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ஃபாரின் பாலிசியை சீரியஸா எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க செக்யூரிட்டி யாருமே வந்து செக்யூரிட்டியை சீரியஸா எடுக்கிறது இல்லை. இல்லைன்னா நீங்க பாத்துக்கோங்களே, இந்த கல்வான் இன்சிடென்ட்டே எவ்வளோ லீக் ஆயிருக்கு, ரஃபாலும் போது எவ்வளோ லீக் ஆயிருந்தது. அந்த ஞாபகம் இருக்கு, அந்த ஹிந்து வந்து ஒரு ஃபோர்ஜ்ட் பேப்பர் வந்து செலக்டிவ்லி எடிட்டட் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டுட்டு இருந்தாங்களே, இது வரைக்கும் ஒரு லீக் என்கொயரி நடக்கிறது கேட்டிருக்கேல? இல்ல இல்ல, யாராவது அரெஸ்ட் ஆயிருக்காங்களா, யாராவது பிடிச்சிருக்காங்களா? அது ஆகி எவ்வளவு 1.5 வருஷம் ஆயிருக்கா? 1.5 வருஷத்துல யாரையும் பிடிக்க முடியல, ஒரு என்கொயரிலேயே ஆர்டர் பண்ணல. இதுதான் உங்க கவர்மெண்டோட இது. ஸ்ட்ராங்கா இல்ல, சீரியஸா எடுத்துக்கணும், சீரியஸா எடுத்துக்கணும். ஓகே ஓகே ஓகே, ரைட்டா? கேன்சர் பேஷண்ட் எப்படி கேன்சர் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நீங்க செக்யூரிட்டி எடுத்துக்கணும், அந்த மாதிரி தான் நீங்க இந்த யூஸ்ஃபுல் இடியட்ஸோ ஃபிஃப்த் காலம்ஸ் எடுத்துக்கணும். நீங்க பாட்டுக்கு இதை சண்டே பிக்னிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போதைக்கு எல்லா என்னெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த ராஃபால் லீக்ஸோ இந்த லதாக்ல நடக்கிற லீக்ஸோ எல்லாத்தையும் வந்து என்னமோ ஒரு சண்டே டிவி சீரியல் மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆப்பம் போடுங்க, சிக்கன் குழம்பு போடுங்க, குருமா போடுங்க, அவியல் போட்டுட்டு உட்காந்துட்டு தின்னுட்டே பார்த்துட்டு இருக்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமா அபிஜித், ரொம்ப பல விதமான முக்கியமான கேள்விகளுக்கு ரொம்ப டீப் அனாலிசிஸா உங்களுடைய விடைகள் இருந்துச்சு. நிச்சயமா இதை நேர்களும் விரும்புவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கொரோனா பேண்டமிக் பீரியட்ல இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி அபிஜித் ஐயர் மித்ரா. தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு மற்றும் ஒரு தரப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.